ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் 27 பாரதி கனமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதி ஓடி வந்து கண்ணம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ கொடுத்த ஐடியா படி அம்மா கிட்ட நான் செஞ்சு அம்மா வந்து பிறந்தநாள் அவங்க பர்த்டே கொண்டாட ஓகே சொல்லிட்டாங்க. என் ரூமில் இருந்து பார்த்து பார்த்து வாங்கி வச்ச சரக்கு பாட்டிலெல்லாம் உடச்சி தள்ளிட்டேன் அப்படின்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பர்த்டேக்கான செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்க போதே சௌந்தர்யா வராங்க. அப்போ சௌந்தர்யா வந்தோடனே ஃபஸ்ட்டு கண்ணம்மா தான் பொக்கே கொடுத்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அப்புறமா ஸ்டாஃப் எல்லாரும் பொக்கே கொடுக்குறாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்கலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்பா வந்து, ஆஃப்டர் ஆல் இவ ஒரு கிராஃப்ட் டீச்சர், ஏதோ இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் மாதிரி இவ வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே நின்று அவங்க அம்மா கிட்ட திட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறமா பாரதி வந்து சௌந்தர்யாவை கண்ணை மூடி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஹாலில் வந்து அங்கே வந்து கேக் கட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சௌந்தர்யா கேக் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாரதி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ண வைக்கிறாரு. ஷர்மிலா வர அவன் தான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாள், விடுன்னு சொன்னோடனே, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் அம்மாவை எப்படி கட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு பாரதி கட் பண்ண வைக்கிறாரு. அப்புறமா பிள்ளைங்களுக்கெல்லாம் கேக் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரதி என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கும் வேஷ்டி சட்டைலாம் கொடுப்பீங்கல்ல, இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே எடுத்துட்டு இருக்கும்போதே பாரதி வந்தோடனே தண்டபாணி கேட்குறாரு, கண்ணம்மாவுக்கு மட்டும் தனியாக சாரி எடுத்தல அதை எங்க அப்படின்னோடனே பாரதி அதை கொடுக்குறாரு. இந்த சாரி கரெக்டாக கண்ணம்மா கையில் போயிருச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு கண்ணம்மா தான் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்ணம்மா வந்து 12வதாளாக இருக்கிறாங்க. இங்கே கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த சாரி 12வதாளாக இருக்குது, ஒருவேளை இவா தான் நமக்கும் அப்படின்னு பாரதி ஒரு கனவுல இருக்கிறாரு. அதோடய என்னோட எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.